வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து ஒரு மூணு சந்தேகங்களுக்கான விடையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, சுசுகி நிறுவனத்துக்கு வந்து ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தாரு. எந்த ஒரு நிறுவனத்தையும் அவர் வந்து கம்பேர் பண்ணி கேட்கல. இப்போ பொதுவாக பைக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோண்டாக்கு வந்து ரீசேல் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வந்து ஒரு சில பைக் மாடல்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு யமஹான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்எஸ்ஆருக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபேசரும் இருக்குது, எஃப்எஸ்ஆரும் இருக்குது. எஃப்எஸ்ஆர் வந்து நேக்கட் வெர்ஷனு, ஃபேசர் வந்து ஃபேட் வெர்ஷனு. ஆனால் ஃபேசருக்கு வந்து ரீசேல் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும், ஆனால் எஃப்எஸ்ஆருக்கு வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பைக் மாடல்களை பொறுத்து, அந்த மாதிரி சுசுகி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுசுகியை பொறுத்த வரைக்கும் வந்து பைக்கை விட ஸ்கூட்டர்ஸ் தான் அதிகமாக விற்பனை ஆகும். அதனால் வந்து ஸ்கூட்டர்களுக்கு வந்து சுசுகியில் நல்ல ரீசேல் வேல்யூ வந்து இருக்கும். பைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிக்ஸருக்கு வந்து இருக்கும். அதாவது வந்து நார்மலாக சுசுகி மட்டும் வச்சு பார்க்கும்போது ரீசேல் வேல்யூ ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஆவரேஜாக வந்து ரீசேல் வேல்யூ வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி ஜிக்ஸர் நேக்கட் வெர்ஷன் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து வாங்க போகிறாராம். அந்த பைக்கில் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் எதுவும் வருமா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்ஜின் ப்ராப்ளம்லாம் வந்து வராது, நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுல தான் வந்து இருக்குது. பொதுவாகவே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, ஜிக்ஸரில் வந்து இன்ஜின் ஃபால்ட் எதுவும் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து பைக்கை, புது பைக்கை வாங்கி நீட்டாக வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி இன்ஜின் ஆயில் மாற்றி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதேமாதிரி வந்து ஸ்பேர் பார்ட் காஸ்ட், சர்வீஸ் காஸ்ட் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வருது. நார்மலாக ஹோண்டா எம்மகாலெலாம் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும். அதனால் வந்து நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. தாராளமாக வந்து நீங்கள் வந்து நேக்கட் வெர்ஷன் ஜிக்ஸர் வந்து தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததான் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பொதுவாக கார்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து பெனிஃபிட். எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறப்ப ஒரு மாருதி கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாருதி காரை வந்து நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு மாருதி வாங்குறீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஒரு 50,000, 1,00,000 அந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க. அப்போ கார்கள் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். ஆனால் பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பைக்கை வந்து ஷோரூமே வாங்கி வச்சுக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு சுசுகியே இருக்குது, இல்லை ஹோண்டா இருக்குது, டிவிஎஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிவிஎஸ் கம்பெனியில் போய் நீங்கள் வேறு ஒரு நிறுவனத்தோட பைக்கை கூட நீங்கள் கொடுத்துட்டு பைக் வாங்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது ஷோரூம் வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது. அவங்க வந்து ஒரு மெக்கானிக்கிட்ட வந்து டைப் வச்சுருப்பாங்க. அந்த மெக்கானிக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பைக்கை பார்த்துட்டு அவர் ஒரு ரேட்டு சொல்லி அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கிப்பார். இதன் மூலமாக அந்த நிறுவனத்துக்கு வந்து கமிஷன் போகுமே தவிர நிறுவனம் வாங்கி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு தேர்வு கிடையாது. அதற்கு நீங்கள் உங்கள் நண்பர்கள் யார்கிட்டையாச்சும் வந்து கொடுத்துடலாம், இல்லை நீங்கள் ஓஎல்எக்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூடுதல் விலையில் வந்து விற்கலாம். நீங்கள் ஷோரூம்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து எடுத்துக்கோங்க. அதனால் அந்த பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு தேர்வு கிடையாது. ஒரு சில கஸ்டமருக்கு வந்து நிறுவனத்துலேருந்தே கால் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிவிஎஸ் யமஹா ஏதோ ஒரு நிறுவனம் இருக்காங்க, சேல் ரொம்ப அடி வாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி இருக்கும். ஒரு 5 வருஷம், 6 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் பைக் வாங்கினவங்களோ அவங்களோட ரெக்கார்ட்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க, இந்த மாதிரி சார் பைக் வாங்கி 10 வருஷம் ஆச்சு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா, வேறு பைக் எடுத்துக்கிறீங்களா, ஆஃபர் கொடுக்குறோன்னு அவங்களா கூப்பிடுவாங்க. எல்லாரையும் கிடையாது, ரொம்ப சேல் அடி வாங்குறப்ப அந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட அடித்து பேசலாம், என்ன ஆஃபர் கொடுப்பீங்க, எனக்கு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம். நார்மலாக ஷோரூமில் போய் பைக்கை கொடுத்துட்டு புது பைக் வாங்காமல் வெளியில் விற்றுட்டு பணத்தை வாங்கி அதை போய் இனிஷியல் கட்டி பைக் எடுக்கிறது தான் நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இது மாதிரி இன்னும் பல சந்தேகங்களுக்கான விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.